ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்கா? என்ன பண்ணுறதுன்னு குழப்பமாக இருக்கா? என்னப்பா டூத்பேஸ்ட் விளம்பரம் மாதிரி கேட்குறீங்க? உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இவர் தீர்வு சொல்கிறார். யாருப்பா அந்த டாக்டரு? இவரும் டாக்டர் தான். பல மன வழிகளை பாடல் மூலமே சரி செய்த டாக்டரு. அவர் தாங்க நம்ம கண்ணதாசன். கேள்வியும் கேட்டு அதை எப்படி சரி செய்யணும்னு வழியும் சொல்கிறாருங்க. இதை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு மயக்கமா இருக்கா? என்ன பண்றதுன்னு குழப்பமா இருக்கா? எதிர்காலத்தை நினைச்சு நடுக்கமா இருக்கா? ஆமாங்க, அப்படிதான் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கும் நம்ம கவிஞர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும். இப்படி எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்கு, உனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த வீட்டுலங்க பிரச்சனை இல்லை, எல்லா வீட்லயும் தாங்க பிரச்சனை இருக்கு. சரி, இந்த பிரச்சனைலாம் எப்படி சரி செய்யணும், அதுக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. உன் வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைச்சு நீ சோர்ந்து போய் உட்கார்றதுனால எதையும் சரி பண்ண முடியாதுங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். ஆமாங்க, இதுதான் நடக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மட்டும் இல்லாம எதையும் சமாளிக்க முடியும் அப்படின்னு இருந்தோம்னா நம்மளால எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்றாருங்க. என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்கிறப்ப நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுக்கும் நம்ம கவிஞர் பதில் சொல்கிறாருங்க. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி. நம்ம ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்தால் கூட நம்ம மனசளவில் அது ஒரு மாளிகை மாதிரி கற்பனை பண்ணி வாழணுங்க. கற்பனைக்கு வந்து பணம் இருக்கணும் அவசியம் இல்லைங்க, மனசளவில் நம்ம வந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்கிறாரு. சரி, இப்படியே நம்ம வாழ்க்கை போகுமா, நாளைக்கு என்ன செய்யறது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அதுக்கும் நம்ம கவிஞர் என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன். நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நாளைக்கு என்ன பண்றது, நாளைக்கு என்ன பண்றது அப்படியே நீங்க யோசிச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிக்காம அதை கடவுள் பார்த்துக்குவாருன்னு விட்டுட்டு இன்னைக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கையை சந்தோஷமா இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நம்ம இப்படி கஷ்டப்படுறோம், இவெல்லாம் இப்படி சந்தோஷமா இருக்கிறான்னு நினைச்சு பொறாமப்படாதீங்க. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அவன் ஷூ போட்டிருக்கான், நம்ம செருப்பு தான் போட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. சில பேர் காலே இல்லாம இருக்கிறாங்க, அப்படி காலே இல்லாம இருக்கிறப்ப நம்ம கால் இருக்கும்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. இப்படி வாழ்க்கையில பிரச்சனை மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நினைக்காம சின்ன சின்ன விஷயத்திலயும் சந்தோஷப்படுங்க. இதை நான் சொல்லலைங்க, இது நம்ம கண்ணதாசன் சொன்னது. இந்த பாட்டு கவிஞர் வாலியோட வாழ்க்கையே மாத்திருக்குங்க. இந்த பாட்டை வெறும் பாட்டா மட்டும் நினைக்காம ஒரு பாடமா பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் வருங்க. ஏன்னா மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. இது மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச கண்ணதாசன் பாடல்கள்லாம் இருக்கும்ல, அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சிவா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாடி நின்றால் ஓடுவதில்லை, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை.